வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஃபார்மிட்டி கேசஸ் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போறோம். அதாவது டிஃபார்மிட்டி அப்படின்னா குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க சந்திக்கிற நபர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா ஊனமுற்றவர்களா இருப்பாங்க, ஹேண்டிகேப்பா இருப்பாங்க, பிளைண்ட், கண்ணு தெரியாதவர்களா இருப்பாங்க, அல்லது ஒரு கை ஒரு கால் இந்த மாதிரி குறைபாடோட இருப்பாங்க, போலியோ அட்டாக் பண்ணவங்க இருப்பாங்க. இந்த வகையான வாடிக்கையாளரை நம்ம இந்த டிஃபார்மிட்டி கேசஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வரோம். இதை வந்து ஒரு ஆறு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேசஸ் அப்படிமோ, அதாவது விபத்து, விபத்து மூலமா குறைபாடு ஏற்பட்ட வாடிக்கையாளர். இரண்டாவது செரிபிரல் பால்சி, அதாவது வாதம் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது போலியோ, அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து நான்காவது மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, தசைநார் தேய்வு அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாவது கஜினிட்டல் டிசீஸ், அதாவது பிறவிலேயே குறைபாடு வருது. அடுத்து ஆறாவது டிசீசஸ், நோய்கள். சோ இந்த ஆறு வகைப்பாடை சேர்த்து தான் நம்ம டிஃபார்மிட்டி கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த டிஃபார்மிட்டி கேஸ் ஒவ்வொன்ன பத்தி வரப்போற காலங்கள டீடைலா பார்க்கலாம். ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எப்படி நம்ம பாலிசி கம்ப்ளீஷன் பண்றது, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது அப்படிங்கறத இனி வரப்போற காலங்கள பார்க்கலாம். இறுதியாக முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். எனது வின்னர்ஸ் அணி முகவர்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.